தமிழ் மாதங்களில் புரட்டாசி என்பது வெயிலும் காற்றும் குறைந்து மழை ஆரம்பிக்கும் மாதம் ஆனால் பூமி குளிர மழை பெய்யாது பல மாதங்களாக வெயிலால் சூடாகியிருந்த பூமி மழை நீரை ஈர்த்து புரட்டாசி மாதத்தில்தான் வெப்பத்தை குறைக்க ஆரம்பிக்கும் இதனால் அந்த மாதத்தை சூட்டை கிளப்பிவிடும் காலம் எனக் கூறுவார்கள் இது வெயில் கால வெப்பத்தைக் காட்டிலும் கெடுதல் தரக்கூடியது இந்த நேரத்தில் அசைவம் சாப்பிடுவது உடல் சூட்டை அதிகப்படுத்தி உடல் நலத்தைக் குறைக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சினையை ஏற்படுத்தும் போர் அதனால்தான் புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிடுவதை ஒதுக்கினர் நம் முன்னோர் அது மட்டுமன்றி சரிவர பெய்யாத மழை திடீர் வெப்ப மாறுதல் நோய்திருமிகளை உருவாக்கிவிடும் காய்ச்சல் சளி தொந்தரவு அதிகரிக்கும் துளசி இதை கட்டுப்படுத்தும் இதற்காகவே புரட்டாசியில் விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு போகும் வழக்கத்தை ஏற்படுத்தினர் பெருமாள் கோவிலில் துளசி தீர்த்தம் தருவதையும் நாம் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் சாதாரணமாக சைவ உணவு நமது உடலிற்கு எல்லா வகையிலும் உகந்தது இந்த மாதிரியான காலங்களில் அசைவ உணவுகளைத் தவிர்த்தால் நமக்கு நல்லது இந்த காலத்தில் உடல் சூட்டால் ஏற்படக்கூடிய உடல்நலப் பிரச்சனைகள் ஒன்று வயிறு தொடர்பான பிரச்சனையை ஏற்படுத்தும் இரண்டு இதயத் துடிப்பு மற்றும் மூச்சு வாங்குதல் அதிகரிக்க வாய்ப்பு மூன்று அதிகமாக வியர்த்தல் நான்கு உடல் வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு ஐந்து தோல் சூடாவதோடு உலர்ந்து போகுதல் முன்னோர்களின் அறிவியல் ஞானம் விரும்பின எதையும் செய்யாமல் அதற்கு ஓர் கட்டுப்பாடுகள் வைத்து மக்கள் அதை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் இவ்வாறான செயல்களை முன்னோர்கள் செய்துள்ளனர் ஆன்மிகம் என்பதைத் தாண்டி அதன் பின்னணியில் மருத்துவம் மற்றும் அறிவியல் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்